மாகாண சபை அல்லது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தேர்தலை நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காரணம் நாட்டின் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் தேர்தல் ஓரளவுக்கு சாதகமாக அமைகலாம் என்ற மதிப்பீடு எந்த போர் தேர்தலுக்கும் முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி தேசிய கட்சியுடன் புதிய கூட்டணியை அமைத்து ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தில் களமிறங்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்தனர் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஒத்திவைக்கப்படும் என ஏற்கனவே செய்திகள் வெளியாகி உள்ளன பொதுஜின கட்சி ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டணியின் பொது வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க களமிறக்கப்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய மக்கள் என்றும் சேர்த்துக் கொள்வதற்கும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் செயற்படாது என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹம்பகா தேர்தல் தொகுதி கூட்டத்தில் உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டை கட்டியளப்ப விரும்பும் முற்போக்கு தரப்புகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் இடம் இருப்பதாகவும் சந்தர்ப்பவாத டீல்கார கும்பல்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் இடமில்லை எனவும் தெரிவித்தார் கிட்டிய எதிர்காலத்தில் மீண்டும் மின்கட்டணத்தை அதிகரித்து மக்களுக்கு கூடிய சிரமங்களை கொடுக்க அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் இத்தோடு நின்றுவிடாது முழு நாடும் ஏலம் விடப்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் உள்ளூராட்சி சபை தேர்தலின் மூலம் நாட்டின் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது அமைச்சர் பிரசன்னுங்க தெரிவித்துள்ளார் தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கையானது அரசியல் தேவைகளுக்காகவே தவிர உண்மையான தேர்தல் நோக்கம் அல்லவென தெரிவித்தார் நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்டவே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனினும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கம் தேர்தலை எதிர்கொள்ள தயாராக உள்ளது புதிய கூட்டணியுடன் தேர்தலில் போட்டியிடுவதுடன் அதற்காக ஏற்கனவே எட்டு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன விரைவில் சின்னம் குறித்து முடிவு செய்யப்படும் கொரோனா தொற்று காரணமாக உள்ளாட்சி தேர்தலை ஓராண்டுக்கு ஒத்திவைக்கும் நிலை அரசுக்கு ஏற்பட்டுள்ளது கடந்த காலங்களிலேயே நடந்த விடயங்கள் திருத்தப்படுவது தாமதமானதால் பழமைய உரிமையிலேயே உள்ளாட்சி சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் கொங்கு ஜனநாயக குடியரசில் கடந்த சில நாட்களாக பெய்து பெறும் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது தலைநகரில் பெய்து பெறும் கனமழை குறைந்தது நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததாக ஐநா மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது வெள்ளம் காரணமாக பேர் காயம் அடைந்தனர் என்றும் வீடுகள் முழுமையாக சேதம் அடைந்துள்ள நிலையில் குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இறந்தவர்களின் நினைவாக மூன்று நாள் தேசிய தூக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் என்றும் அவர்களின் உடல் கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் அடக்கம் செய்யப்படும் என்று அரசாங்கம் உறுதி செய்துள்ளது மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவில் குறைந்தது இருபது வெவ்வேறு நாடுகளில் எட்டு தசம் இரண்டு மில்லியன் மக்கள் சமீபத்திய வாரங்களில் பெய்து கனமணிகால் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டின் மொத்த வெளிநாட்டு கடன் தொகையில் ஐம்பது சதவீதம் சீனாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டவையாகும் அவற்றில் பெரும்பாலான தொகையை சீனா எக்ஸிம் வங்கிக்கு செலுத்த வேண்டியுள்ளது எனவே கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சீன எக்ஸிம் வங்கியுடன் இணக்கப்பாட்டு எட்டினால் மாத்திரமே அடுத்த கட்ட வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா தெரிவித்தார் எதிர்வரும் நான்கு மாதங்களுக்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் பணிப்பாளர் மட்ட இணக்கப்பாட்டினை எட்ட முடியாத நிலைமை ஏற்பட்ட கேட்டால் என்னவாகும் மக்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளை வழங்கக்கூடிய இயலுமை எமக்கு இருக்கின்றதா என்ற கேள்விகளுக்கு அரசாங்கத்திடம் பதிலை எதிர்பார்ப்பதாகவும் கலாநிதி ஹர்ஷடி செல்வா குறிப்பிட்டார் உலகின் பல்வேறு நாடுகள் எதிர்நோக்கும் கடன் நெருக்கடி குறித்த கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ள சீனா இணக்கம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டினார் ஜோர்ஜுவா தெரிவித்துள்ள விடயம் இன்று பேசுபொருளாக உள்ளது சீனாவிடம் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன்களை மறுசிரமிப்பதற்கான தெளிவானது ஒரு வேலை திட்டம் தொடர்பில் இதுவரையில் கலந்துரையாடப்படவில்லை எமது மொத்த வெளிநாட்டுக் கடனில் ஐம்பது சதவீதம் சீனாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டவையாகும் அதிக அதிக தொகையை சீனா எக்ஸிம் வங்கிக்கு செலுத்த வேண்டியுள்ளது உள்ளது அதற்கமைய கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் நாம் உண்மையில் கலந்துரையாட வேண்டிய ஒரே ஒரு வங்கி சீன எக்சிம் வங்கி மாத்திரமே ஆகும் எக்ஸிம் உடன் ஏதேனும் ஒரு இணக்கப்பாட்டை எட்டினால் மாத்திரமே இம்மாள் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டார் இந்த வருடத்தின் இதுவரை காலமும் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதைப் பொருள் சுற்றுவழிப்பு நடவடிக்கைகளில் தொன்னூறாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்லுவ தெரிவித்துள்ளார் அவர்களிடமிருந்து பெருந்தொகையான ஹெரோஹின் ஐஸ் உள்ளிட்ட பல்வேறு போதைப்பொருட்களை பொருட்களை கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவழிப்புகளின் மூலம் பத்து லட்சத்து எட்டாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்

தொண்ணூற்றி ஐந்து சந்தை கணபர்களும் ஒன்பதாயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு கிலோ மற்றும் எழுநூற்று நாற்பத்தி ஐந்து கிராம் கஞ்சாவுடன் முப்பத்தி மூவாயிரத்தி ஒரு சந்தை கணவரும் கிராம் சந்தை கணவர்களும் போதைப் பொருளுடன் சந்தை கணபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இன்ஃபுளுசா எனப்படும் புதிய வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு சுகாதார வைத்திய நிபுணர்கள்

ராக்கெட் லான்ச்சர்கள் ஆகியவை பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இந்த தாக்குதலில் நான்கு போலீசார் உயிரிழந்ததாகவும் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆரிப் அல்பி இரங்கல் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக அழித்தொழிப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை